கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் நாம் வேதத்திலிருந்து சில சத்தியங்களை தியானிக்கும் முன்னதாக ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறந்துள்ளோம். நாங்கள் கற்றுக்கொள்கிற சத்தியங்களுக்கு இசைவாக வாழ உம்முடைய உன்னத ஆவின் பலனை தாரும். தேவரீர் அருளும் தேவ சமாதானம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், இரட்சிப்பின் சந்தோஷம் எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தில் நிறைவாக இருக்க அருள் தாரும். அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் அநேக சமயங்களில் உவமைகளால் அநேக சத்தியங்களை மக்களுக்கு பொதித்தார். உவமைகளால், உவமை என்பது ஒரு சத்தியத்தை, ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு கதை வடிவில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவர் உவமைகளால் பேசினார். இங்கே 9 வாக்கியம் மிக முக்கியமான ஒரு வாக்கியம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியானால் இது மிகவும் முக்கியம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள், 11 வாக்கியம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று அவர் சொன்னார். ஜனங்கள் கேட்டும் அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாது இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த உவமைகளை சொல்கிறார். யார் அதை ஆர்வத்தோடு கேட்டு ஆண்டவரிடத்தில் காத்திருந்து அதனுடைய பொருளை பெற்றுக்கொள்கிறார்களோ, அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான். ஆண்டவர் இந்த உவமைக்குரிய விளக்கத்தை அவரே தருகிறார், ஆண்டவரே தருகிறார். இந்த விதை எதற்கு அடையாளம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 இதனையே நீங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 இந்த 8 லூக்காவும் தன்னுடைய சுவிசேஷத்தில் இந்த உவமையை குறித்து அவர் சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்தை சீஷர்கள் கேட்டபொழுது ஆண்டவர் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். 11 வாக்கியம், லூக்கா 8:11 வாக்கியம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். அப்படியானால் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். சில விதை வழியருகே விழுகிறது, பறவைகள் வந்து அந்த விதைகளை அதை கொத்தி கொண்டு போய்விடுகிறது. சில விதைகள் கற்பாறையான இடங்களில் விழுகிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, வேறு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது. இந்த வழி அருகே விழுந்த விதை உடனே பறவைகள் வந்து அதை கொத்தி கொண்டு போய்விடுகிறது. இன்னொரு கற்பாறையான நிலத்தில் விழுந்தது, அங்கே மேல் பரப்பாக மண் இருக்கிறது, ஆனால் அது ஆழமாக இல்லை, கீழே கற்பாறைகள் இருக்கிறது. உடனே இந்த விதைகள் முளைத்து வருகிறது, ஆனால் அது வேர் கொள்ள முடியாத காரணத்தினால், கீழே கற்பாறை இருக்கிறதுனால், வெயில் ஏறின போது, சூரியன் வந்து வெயில் ஏறின போது அது தீந்து போயிற்று. வேறு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை வளர்ந்தது, அதுவும் முளைத்தது வளர்ந்தது, ஆனால் முட்செடிகள் அதை நெருக்கி போட்டது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 100, 60, 30 மடங்கு பலன் தந்தது என்று நாம் பார்க்கிறோம். விதை தேவனுடைய வசனம் என்று வசனம் சொல்கிறது, ஆண்டவர் கூறுகிறார், அதற்கான விளக்கத்தை தருகிறார். தேவனுடைய வசனம், இந்த தேவனுடைய வசனமானது ஒரு ஆச்சரியமான வல்லமையுடைய வசனம். இதை குறித்து 1 பேதுரு முதலாம் அதிகாரம் முதல் அதிகாரத்தில் 23 வாக்கியத்தை வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது அழிவில்லாத ஒரு வித்து, இந்த விதை தேவ வசனமாகிய விதை ஜீவனுள்ள ஒரு வித்து என்று சொல்லுகிறது. ஜீவன் உள்ளதுமான, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. இந்த தேவ வசனமாகிய இந்த விதை, சுவிசேஷ வசனமாகிய இந்த விதை, நற்செய்தியாகிய இந்த தேவ வசனம் என்கிற இந்த விதை விதைக்கப்படுகிறது. கேட்கிற அந்த விதையை
எல்லாவித மக்களுக்கும் இந்த விதை அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிவித்த தூதன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், லூக்காய் 2 அதிகாரம் 10 வாக்கியம், தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி என்பது சுவிசேஷம் என்பதற்கு இன்னொரு வார்த்தை நற்செய்தி. இந்த தேவ வசனம் அறிவிக்கப்படுகிறது. இந்த தேவ வசனத்திற்கு சுவிசேஷம் என்று ஒரு 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 வார்த்தையில் நாம் அதை சொல்கிறோம், சுவிசேஷம், நற்செய்தி. இது எப்படிப்பட்ட நற்செய்தி என்று வசனம் சொல்கிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, கிறிஸ்துவை பற்றிய செய்தி. இதுதான் சுவிசேஷம். இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய வசனம். அப்படியானால் இந்த வசனம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ நாட்டையோ சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய வசனம். இந்த வசனத்தை அந்த வசனம் அந்த விதை அள்ளி வீசப்படுகிறது. பொதுவாக நாம் விதைக்கும் பொழுது ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து அதை சுற்றிலும் வேலி அடைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி விதையை பத்திரமாக விதைப்போம். ஆனால் இது அள்ளி தூகிறான். இந்த விதையை விதைக்கிற மனிதன் அதை தூகிறான். எல்லா இடத்திலும் அந்த விதை விழுகிறது. வழியருகே விழுகிறது, பாதையிலே விழுகிறது, கற்பாறையான நிலத்திலே விழுகிறது, முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது, நல்ல நிலத்திலே விழுகிறது. இந்த வசனம், இந்த நற்செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த நிலங்கள் வித்தியாசமான நிலங்களில் விழுகிறதே, இந்த நிலங்கள் நம்முடைய இதயத்தை குறிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எப்படிப்பட்ட இதயத்தில் இந்த விதைகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? வழி அருகே விழுந்த விதை போல தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது அது உடனே பறவைகளால் கொத்தி கொண்டு போகிறது போல, அந்த வசனத்தை நாம் கிரகிக்காமல், அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்னதாகவே அது நம்மை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. சாத்தான் அதை நம்மை விட்டு அகற்றி விடுகிறானா? பலவிதமான உலக காரியங்களில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய நற்சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை எல்லா மக்களுக்கும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இந்த நற்செய்தியை வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், அதை அசட்டை செய்வோமானால், அந்த வழி அருகே விழுந்த நிலம் பறவைகளால் குத்தி கொண்டு போகப்பட்டது போல அந்த வசனம் நமக்கு பயனில்லாமல் போய்விடுது. இன்னொரு வகை மக்களை குறித்து, இன்னொரு வகை இருதயத்தை குறித்து வாசிக்கிறோம். கற்பாறை நிலம், இது மேலெழுந்த வாரியாக நீங்கள் பார்த்தால் வெறும் பாறை போல அப்படி நாம் மனதிலே கற்பனை செய்யாமல், அது மண் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த விதை விழுந்த உடனே அது முளைக்கிறது, உடனே முளைக்கிறது. ஆனால் அது வேர் கொள்ள முடியாமல் கீழே பாறையாக இருப்பதினால் அது வெயில் ஏறும்பொழுது தீந்து போய்விடுகிறது. அநேக மக்கள் சத்தியத்தை அதை கேட்கும்பொழுது மிகவும் ஆவலாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கலாம். உடனடியாக அவர்கள் இருதயம் தொடப்படுகிறது. உடனே அவர்கள் சில நல்ல தீர்மானங்களை செய்கிறார்கள். உடனே தங்களை அவர் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆனால் அது நீடித்து இருப்பது இல்லை. வெகு சீக்கிரத்தில் அது வேர் கொள்ளாமையினால் அந்த ஆர்வம் தணிந்து விடுகிறது. தேவனுக்கென்று அவர்கள் செய்த பிரதிக்கினையே அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சில இருதயங்கள். வேறு சில இருதயங்களை குறித்து வாசிக்கிறோம் என்றால், அந்த விதை விழுகிறது, அது முளைக்கிறது, அது வேர் கொண்டு நன்றாகத்தான் வளர்கிறது. ஆனால் முட்செடிகள் அதை வந்து நெருக்கி போடுகிறது. உலக கவலை, பலவிதமான தொல்லைகள், பலவிதமான பாரங்கள், உலக கவலைகள் அது நெருக்கி போடுகிறது என்று பார்க்குறோம். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100, 60, 30 பல மடங்கு அது பலன் தருகிறது என்று பார்க்கிறோம். இந்த விதையை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை சொன்னதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா 8 அதிகாரம் 10 வாக்கியம், அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஒரு ரகசியம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். இந்த விதைகள் வசனம் என்று நாம் பார்த்தோம். இந்த நிலம் மனிதர்கள், நமது இருதயம் என்று நாம் பார்த்தோம். இதில் என்ன ரகசியம் இருக்கிறது?
இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை வளருகிறதே, இதில் என்ன தேவ ரகசியம் இருக்கிறது என்று நீங்கள் கூர்ந்து ஜெபத்தோடு வாசிப்பீர்கள் என்றால் ஒரு ஆச்சரியமான உண்மை ஒன்று விளங்கும். இந்த வசனத்தை நாம் சுவிசேஷம் என்று சொல்கிறோம், நற்செய்தி என்று சொல்கிறோம். இந்த சுவிசேஷத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு வசனம். இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 வாசிக்கிறேன். எபேசியர் 3. இந்த 3 பவுலப்போஸ்தலன் ஒரு ரகசியத்தை குறித்து சொல்கிறார். பவுலப்போஸ்தலன் எழுதின நிருபங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அநேக ரகசியங்களை குறித்து சொல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த தேவனுடைய வசனமாகிய சுவிசேஷத்தை குறித்து ஒரு ரகசியத்தை அவர் சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபேசியர் 3:4 வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். 6 இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இது ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். இப்பொழுது இது ஆவியானவராலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே அறிவிக்கப்படவில்லை. என்ன ரகசியம்? எபேசியர் 6 பாருங்கள். 6 இங்கே தேவனுடைய ஜனங்கள் அவருக்காக ஜெபிக்கும்படி அவர் சொல்கிறார். என்ன ஜெபிக்கும்படி சொல்கிறார்? எபேசியர் 6:20 நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி. அப்படியானால் இந்த இரகசியம் முற்காலங்களிலே இருந்தது போல அல்ல, இப்பொழுது அது தெரிவிக்கப்படுகிறது. முற்காலங்களிலே மறைவாக இருந்தது, இப்பொழுது ஆவியானவராலே அது வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். இந்த சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இந்த சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்று நாம் பார்த்தோம். இந்த நற்செய்தி தேவ வசனம்தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களுக்கும் அது அறிவிக்கப்படுகிறது. எப்படி இந்த விதையை தூவும்போது எல்லா விதமான நிலங்களிலும் அது விழுந்ததோ, அப்படி ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனம் எல்லா இடங்களிலும் அள்ளி வீசப்படுகிறது. அப்படியானால் இந்த வசனத்தை குறித்து இங்கே சொல்கிறார். இந்த சுவிசேஷத்தை குறித்து, நற்செய்தியை குறித்து இது ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். என்ன ரகசியம்? கொலோசேயர் 3:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அது என்ன ரகசியம் என்று அவர் சொல்கிறார். கவனியுங்கள், குலோசேயர் 3:27 பின்பகுதியை வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இந்த சுவிசேஷத்தின் இரகசியம் என்பது என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். எனக்கருமையான நண்பர்களே, இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லும்பொழுது பரலோகத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு சிலாக்கியம் என்று சீஷர்களுக்கு சொல்கிறார். பரலோகத்தின் இரகசியங்களை. அப்படியானால் இந்த ஓமையிலே ஒரு பெரிய சத்தியத்தை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த விதையானது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனமாவது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது. இந்த விதை எல்லா இடங்களிலும் வீசி அந்த அள்ளி இந்த விதை வீசப்படுகிறது. அது எங்கெங்கெல்லாம் விழுகிறது? வழி அருகே விழுகிறது, கற்பாறை நிலத்தில் விழுகிறது, முள்ளுள்ள இடத்தில் விழுகிறது, நல்ல நிலத்திலும் விழுகிறது. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் ஒரு விதமான மனிதர், கற்பாறை நிலத்தில் விளக்கப்பட்டது அது சில மனிதர்களை குறிக்கும், முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டது சில மனிதர்களை குறிக்கும், நல்ல நிலம் சில மனிதர்களை குறிக்கும் என்று ஒருவேளை நாம் பார்க்கலாம். இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாமே நம் ஒவ்வொருவரும் ஒரு காலத்தில் வழி அருகே விதைக்கப்பட்ட வழி அருகே பாதையிலே விழுந்த அந்த விதை போல
நம்முடைய மனம் ஒரு சமயத்தில் இருந்திருக்கலாம். வேறு சில நேரங்களில் நாம் கற்பாறை நிலமாக நம்முடைய மனம் இருந்திருக்க முடியும். இன்னும் சில சமயங்களில் முள் செடி, முள் உள்ள இடம், அந்த நிலமாக நம்முடைய மனம் இருந்திருக்க முடியும். இன்னொரு சமயம் வேறு சமயங்களிலே கர்த்தருடைய கிருபையினால் ஆவியானவர் நம்மை கிருபையாக உணர்த்துவிப்பதால் நாம் நல்ல நிலமாக மாறியிருக்க முடியும். ஆகவே வெவ்வேறு மனிதர்களுடைய மனநிலையை இது குறிக்கவும் கூடும், அல்லது நமது நிலையே வெவ்வேறு சமயங்களில் எப்படி இருந்திருக்கிறது என்பதை குறிக்கவும் முடியும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, ஒரு வேதாகம கேள்வி, அது என்னவென்றால், நல்ல நிலத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை, சில விதைகள் 100 மடங்கும், சில விதைகள் 60 மடங்கும், சில விதைகள் 30 மடங்கும் விளைந்தது ஏன்? ஏனென்றால் இந்த விதைகள் எல்லாமே நல்ல நிலத்தில் தான் விழுந்திருக்கிறது. விதையில் ஏதாயிலும் குறைபாடா என்றால், விதையில் ஒரு குறைபாடும் இல்லை. இது ஜீவ வசனமா, ஜீவனுள்ள வித்தாகிய தேவ வசனம், அதில் எந்த குறையும் இல்லை. அந்த விதையை விதைக்கிறவர் மீது குற்றமா என்றால், அவர் மீது ஒன்றும் குற்றம் இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் தான் விதை விதைக்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதையிலேயே ஏன் சில விதைகள் 100 மடங்கும், சில விதைகள் 60 மடங்கும், சில விதைகள் 30 மடங்கும், ஏன்? ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை இதில் அடங்கியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது, தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கிருபையாக, எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார் என்பதை இது நமக்கு அறிவிக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் சைன்யத்தில், இராணுவத்தில் போயிருந்தான். யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம் அவன் இராணுவத்துக்கு போய் அவனுடைய தாயார் அவனுக்கு அநேக கடிதங்கள் எழுதினார்கள். அவனுக்கு அவனிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. நீண்ட நாட்கள் ஆயிற்று. இந்த கடிதங்கள் அவனுக்கு சேர்ந்ததோ இல்லையோ என்று கூட அந்த தாய்க்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த தாய் விடாமல் எழுதி கொண்டே இருந்தார்கள். எப்படி ஆகிலும் பையனுக்கு கிடைக்கும் என்று எழுதி கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்கள் ஆயிற்று. யுத்தம் முடிந்தது. அநேக வாலிபர்கள் யுத்தத்திலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். இந்த தாய்க்கு ஒரு ஆவல், சி இப்பொழுது எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய மகனும் வந்து விடுவான் என்று ஆவலாக இருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் தொலைபேசி மணி ஒலித்தது. அப்பொழுது அதை எடுத்து கேட்டார்கள். அவளுடைய மகனுடைய சத்தம். இந்த தாய்க்கு மிகவும் சந்தோஷம். கடைசியாக மகனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. நீ சுகமாக இருக்கிறாயே, நீ இப்போ எப்பொழுது வருகிறாய்? அவன் சொன்னான், நான் சீக்கிரமாக வருகிறேன். ஆனால் ஒரு காரியம், அவன் சொன்னான், ஒரு நண்பனை நான் அழைத்து வருகிறேன். இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் யோசனையாக, சரி நீ அழைத்து வா, ஆனால் ஒரு காரியம், அந்த நண்பனுக்கு ஒரு கண் இல்லை என்று சொன்னான். ஒரு கண் இல்லையா? அப்பொழுது ஒரு கண் இருக்கிறதா? சரி இருக்கட்டும். ஆனால் இன்னொரு காரியம், அந்த நண்பனுக்கு ஒரு கை இல்லை. ஒரு கை இல்லையா? நம்முடைய வீடு சிறிய வீடு தான். சரி, நம்மால் இயன்றவரையிலும் கவனித்து கொள்ளலாம். ஆனால் அது மாத்திரமல்ல, அவனுக்கு 2 கால்களும் இல்லை. அப்பொழுது அந்த தாய்க்கு மிகவும் கவலையாயிற்று. அவள் சொன்னால், மகனே, நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறேன். இப்படி ஒரு நண்பனை கொண்டு வந்தால் அது உன்னுடைய பாரமாக, உன்மீது பாரமாக இருக்குமே என்று சொன்னாள். அவன் சொன்னான், அம்மா, நம்முடைய வீட்டை தவிர அவனுக்கு வேறு எங்கும் போகுவதற்கு இடம் இல்லை. சரி என்று நான் வருகிறேன் என்று அவன் தொலைபேசியை வைத்து விட்டான். அடுத்த நாள் காலையில், அதிகாலையில், அந்த பக்கத்து வீட்டில் இருந்த அம்மாள் தினசரி பத்திரிகையை பார்த்து விட்டு ஒரே அதிர்ச்சி. அவர்கள் வேக வேகமாக இந்த அம்மாளுடைய வீட்டுக்கு வந்தார்கள். கதவை தட்டினார்கள். தட்டி, நீ என்ன, நீ பத்திரிகையை பார்த்தாயா என்றார்கள். நீ என்ன தூங்கி கொண்டிருந்தாயா என்றார்கள். இல்லை, என்னுடைய மகன் நேற்றிரவு மிகவும் பிந்தி பேசி கொண்டிருந்தான். அவன் நாளைக்கு, இன்றைக்கு வருகிறான். ஆகவே தான் நான் இரவு அதிகமாக பிந்தி படுத்ததினால் தூங்கிவிட்டேன். அந்த அம்மாளுடைய முகம் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த பக்கத்து விட்ட அம்மாள் அப்படியே, இந்த இன்றைக்கு பத்திரிகையை பார்த்தாயா என்றார்கள். பத்திரிகையை காண்பித்தார்கள். அதிலே ஒரு வாலிபன், இராணுவத்திலிருந்து திரும்பி கொண்டிருந்த வாலிபன், உடல் ஊனமானவன், ஒரு கை இல்லை, ஒரு கண் இல்லை, 2 கால்கள் இல்லை, சக்கர நாற்காலியில் வந்து கொண்டிருந்தவன். அவன் ஒரு ஆற்றில் விழுந்து அவனுடைய சக்கர நாற்காலி மிதந்து கொண்டிருக்கிறது. இவன் தலை குப்புற அந்த தண்ணீரிலே கிடந்தான். அவனை மருத்துவமனையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அவனுடைய அவனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதை அங்கே அந்த பத்திரிகையிலே வந்திருக்கிறது. இது இந்த அம்மாளுடைய மகன். ஒரே அதிர்ச்சி ஆயிற்று. இருவருமாக சேர்ந்து வேக வேகமாக மருத்துவமனைக்கு ஓடினார்கள். அங்கு போய் பார்த்தால் அது தன்னுடைய மகன்.
ஒரு கண் இல்லை, ஒரு கை இல்லை, ரெண்டு கால்களும் இல்லை. யுத்தத்தில் அவ்விதமாக அவன் அந்த பயங்கரமான காயம்பட்டு அப்படி அவன் அங்கவீனமாக்கப்பட்டிருக்கிறான். அந்த தாய் அவனை அப்படியே தன்னுடைய நண்பன் நண்பன் என்று இவன் தொலைபேசியில் சொன்னது தன்னை பற்றித்தான் சொல்லியிருக்கிறான் என்றதை அந்த தாய் புரிந்து கொண்டார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவனை என்னுடைய மகன், நான் அவனை பார்த்துக்கொள்வேன். அந்த தாய் அவ்வளவு அன்பாக அவன் உயிர் பிழைத்தது போதும் என்று அவர்களுக்கு, அவ்வளவு அவன் உயிரோடு இருந்தது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு அருமையான நண்பர்களே, இந்த விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். ஏன் சில விதைகள் 100, சில விதைகள் 60 மடங்கு, சில விதைகள் 30 மடங்காக பலன் தந்தது என்றால், இந்த நிலம் நல்ல நிலமாக ஆகுவதற்கு முன் அது எல்லாராலும் மிதிக்கப்பட்டு வழிப்பாதையாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. சில நிலங்கள், வேறு சில நிலங்கள் கற்பாறையாக நிலமாக இருந்து பிற்பாடு அது பண்படுத்தப்பட்டு நல்ல நிலமாக ஆகியிருக்கிறது. வேறு சில நிலங்கள் அநேக முட்செடிகள் நிறைந்த நிலமாக இருந்து பிற்பாடு அந்த முட்செடிகள் எல்லாம் அகற்றப்பட்டு அது பண்படுத்தப்பட்டு நல்ல நிலமாக மாறியிருக்கிறது. இப்படி மாற்றங்கள் ஏற்படும் வேளையில் இந்த நிலத்தில் அநேக சத்தை அந்த நிலம் இழந்து விட்டது. ஆனாலும் இந்த நிலத்திற்கு அதிபதியானவர் எவ்வளவுதான் விளைந்தாலும், 100 மடங்கு விளைந்தாலும் சரி, 60 மடங்கு விளைந்தாலும் சரி, 30 மடங்கு விளைந்தாலும் சரி, இது என்ன விளைகிறதோ அதை அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நாம் நம்முடைய முன்பு உள்ள ஜீவியத்தில் பாவத்திற்கு அடிமையாக இருந்த நேரத்தில் நாம் இழந்துவிட்ட சக்திகள், நாம் இழந்துவிட்ட தாளந்துகள், நாம் போக்கடித்த அநேக நம்முடைய சக்திகள், இவையெல்லாம் போனாலும் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நல்ல நிலமாக நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, உன்னிடத்தில் மீதம் என்ன இருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாவத்தின் சில விளைவுகள் மாறாதவைகள் இந்த உலகில். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை பரிபூர்ணராக்குகிறார். ஆனால் இந்த உலகில் இருக்க மட்டும் சில அநேக காரியங்களில் பாவத்திற்கு சில நிரந்தரமான விளைவுகள் உண்டு. ஆகவே என கருமையான நண்பர்களே, நம்மை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ள தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னில் மீதியாயிருக்கிறது எதுவோ அதை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை நல்ல நிலமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நம்மிடத்தில் உள்ளது எதுவோ அதை ஆவலோடு அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த ஓமைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் புதைந்திருக்கிற இன்னும் ஏராளமான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலும் ஒரு கருத்தை நாங்கள் கவனித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் மிகவும் கடினமான கற்பாறையான நிலமாக இருந்திருக்கிறோம், வழிப்பாதை போன்ற நிலமாக இருந்திருக்கிறோம். பலரால் நாங்கள் மிதிக்கப்பட்டு இறுகி கடினமான பாதையாக இருந்திருக்கிறோம். விதைகள் எங்களிலே விழும்போது உடனடியாக சாத்தான் அதை அகற்றி போடும் நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே முச்செடிகள் எங்களை நெருக்கி, வசனத்தை நெருக்கி போட்ட அப்படிப்பட்ட அனுபவங்களையும் நாங்கள் கடந்திருக்கிறோம். இப்பொழுதும் கிருபையாக நீர் எங்களுடைய இருதயங்களை நல்ல நிலமாக மாற்றுகிற கிருபைக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நாங்கள் கனி கொடுக்கிறோமோ அதை அன்போடு நீர் ஏற்றுக்கொள்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் உமக்கென்று வல்லமையான சாட்சிகளாக இருக்கும் அருளைத்தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் உமக்கு உண்மையும் உமக்கு பிரியமுமாக இருந்து உம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கும் அருளைத்தாரும். எங்கள் அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.